ஐபிஎல்ல ரொம்ப முக்கியமான ரூல்ஸ் வந்து மாறி இருக்குதுங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் மாறினதை வச்சு பார்க்கும்போச்சுல ஐபிஎல் இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தாறுமாறாக மாறி இருக்குது. அப்படி என்ன ரூல்ஸ் எல்லாம் மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும், எனக்கும் வியூஸ் போகும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஐபிஎல் மேட்சஸை பொறுத்தளவில் ஒரு டீம் பேட்டிங்கோ பவுலிங்கோ பண்ணிகிட்டு இருக்கும்போதுல ஒய்டு இல்லாததை அம்பையர் ஒய்டு கொடுத்தும், ஒய்டு உள்ளதை அம்பையர் ஒய்டு கொடுக்காம இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய டீம்கள் ஒரு ரனில் தோப்பாங்க, அந்த ஒரு ரன்னும் அம்பையர் கரெக்டாக ஒய்டு கொடுத்துருப்பார்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பவுலிங் டீம் ஒரு ரனில் தோப்பாங்க, ஒய்டே இல்லாததை அம்பையர் ஒய்டு கொடுத்துருவார். இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு ஐபிஎல்லேருந்து நடக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஐபிஎலுக்கு புது ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒய்டுக்கும் ரிவ்யூ எடுத்துக்கலாம். எப்படி எல்பிக்கு ரிவ்யூ எடுப்போமோ அதே போல் ஒய்டுக்கும் ரிவ்யூ எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல டிசிஷன். ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னால் வந்து டாஸ் போடுறதுக்கு முன்னாலே கேப்டன்ஸ் வந்து அவங்களோட டீமை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் டாஸ் போடுவாங்க. ஆனால் இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை வந்து அறிவிச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த ரூல்ஸில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் பவுலிங் போடக்கூடாது, ஃபஸ்ட்டே பவுலிங் போட்டுருணும், மூணு ஸ்பின்னரோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணிட்டு இருந்திருப்பார். ஆனால் அந்த இடத்துல அவருக்கு டாஸ் விழாமல் ஆப்போனண்ட்டுக்கு விழுந்து ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுவாங்க. அப்போ இந்த பவுலர் த்ரீ ஸ்பின்னரோட போனார்னா கண்டிப்பாக அந்த டீம் வந்து தோக்க தான் செய்யும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியூ வரும். அந்த ஒரு விஷயத்தில் இப்போ நம்ம மாற்றிக்கலாம். நமக்கு வந்து பவுலிங் கிடைக்கலன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சீமரை கொண்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் யார் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் நல்லா பண்ணுவாங்களோ, பவுலிங் யார் நல்லா போடுவாங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இது ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் தான் டீம்ஸை பொறுத்தளவில். இந்த ஒரு ரூலும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இந்த ரூல்னாலையும் ஐபிஎல் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக மாறுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இம்பாக்ட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த இம்பாக்ட் ரூலும் இந்த வருஷம் ஐபிஎல்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.